ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக ஒரு கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். பாத்திரம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நான் 300 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஆயில் நல்லா சேர்த்தாச்சு. ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் 8 பட்டை 8 லவங்கம் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 400 கிராம் ஆனியன்ஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனியன்ஸ் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆனியன்ஸ் நல்லா வதங்கினா தான் பிரியாணியில் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 150 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 100 கிராம் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சக்தி மிளகாத்தூள் வேண்டாம்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கும் கலருக்கும் நான் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் 6 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன், முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி வேணும்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 300 கிராம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 கையளவு கொத்தமல்லி, 1 கையளவு புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 150 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன், புளிக்காத தயிர். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 800 ml தண்ணி, சுடு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா மட்டன் சீக்கிரமாக வெந்துடும், அதனால நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மட்டன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் குக் பண்ணுறதுக்காக. அதில் நான் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன் ஸ்மெல்லுக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் நல்லா 3 வாட்டி அலசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க,
20-30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. பாருங்கள், இப்போ நான் 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வினிகர் வேண்டாம்னா நீங்கள் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வினிகர் ஆயில் சேர்க்கறது வந்து அரிசி நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்க, நான் இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். வாங்க நம்ம மட்டன் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நான் இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மட்டன் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நம்ம மட்டன் எவ்வளோ அழகாக குக் ஆகிடுச்சு. நம்ம மட்டன் குக் ஆகிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரிசியில் ஒரு கொதி வருது. பாருங்கள், நம்ம அரிசி நல்லா ஒரு 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி ரெடி பண்ணியிருந்தோடனே அதில் நம்ம ரைஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நம்ம மூடி போட்டு தம்முக்கு வைக்க போகிறோம் பிரியாணி. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்டில் ஒரு பழைய தவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பிரியாணி தம்முக்கு வைக்கலாம் ஸ்டவ்வில். இப்போ நம்ம அதுக்கு மேலே அரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து பிரியாணி இதை மேலே வைக்க போகிறோம் தம்முக்கு. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. டோட்டலாக 25 நிமிஷம் வைங்க. இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் பிரியாணி. நம்ம எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம் சிக்கன் 65-ஓட. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீமோஸ் லைஃப் ஸ்டைல்.